அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகேறுவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அது வந்து அத்திமரத்தை சொல்லுவாங்க. அந்த அத்திமரத்தை பற்றி எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இதையும் வந்து தன்னுடைய குரான்லேயும் சத்தியம் மட்டும்தான் சொல்லி காட்டுறான். பைபிள்லேயும் இருக்குது, இந்து மத வேதங்களில் பார்த்திங்கன்னா அதுலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவரோட பேரில் வந்து அத்தி வரதராஜன் சொல்லி கேள்விப்பட்டிருங்க. அத்தி வரதராஜன் சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்க மனுஷர். அவர் அத்தி பார்த்திங்கன்னா அத்தினா அத்திமரம், வரதராஜர்னா அது வந்து தமிழ் அர்த்தத்தை பார்த்திங்கன்னா அரசர்னு வரும், கிங்குன்னு முடியும். அத்தியோட அரசர் அது வந்து 9 அடி சிலை, அது அது ஃபுல்லாக அப்படியே அத்தி மரத்துலேயே பண்ணியிருப்பாங்க. இது கோயில் சொல்லி நீங்கள் அந்த தமிழை கொஞ்சம் பிரித்து பார்த்திங்கன்னா கோனா அரசரை குறிக்கும், இல்லைனாலும் இல்லத்தை குறிக்கும், அரசரோட இல்லம். ஒரு சில பழங்காலத்து கோயில்களை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி வந்து தோண்டி வச்சுருப்பாங்க, தோண்டி வச்சு தண்ணியெலாம் வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்குது. ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா அந்த காலத்தில் எல்லா விதமான பாதுகாக்கப்பட்ட அரிசியாக இருந்தாலும் சரி, நகைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே அதுக்குள்ளே தான் பத்திரமாக வைப்பாங்க. அதை வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லி பல இடத்துக்கு பாதுகாப்பில் வச்சுருப்பாங்க. இன்னும் நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சில கீழே போய் நாங்கள் கதவை திறந்துட்டோம், இத்தனை இதற்கு இன்னும் நிறையா கதவு வந்து திறக்கப்படலை, அதுக்குள்ளே 1000 தங்கம் இருக்கும், புதையல் இருக்கும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு பாதுகாப்பான இடம் கோனா அரசர், அரசருடைய இல்லம் அத்தி, அத்தி மரத்துடைய ராஜா சொல்லி ஒரு வரலாற்று இருக்குது. அதை எடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா போகும். அத்தி மரத்தை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த அத்தி மரம் வந்து ரொம்ப பழமையான மரம். அத்தி மரத்தை வந்து மரங்களின் அரசன் கூட சொல்லுவாங்க, அதனால் வரதராஜன் அத்திராஜன் சொல்லி வந்திருக்கலாம். வரதர்களுடைய அரசர் இது ரொம்ப பழமையான ஒரு அத்தி மரம். ஏன்னா இறைவன் வந்து சத்தியம்ட்டு சொல்லி காட்டுறான், அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, சினாய் மலையின் மீது சத்தியமாக, அபயமளிக்கும் மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக உள்ளிட்டு 5வது விஷயமும் ஒன்று சொல்லி காட்டுவான். மனிதனோட படைப்பை பற்றினு சொல்லி காட்டுவான். ஃபஸ்ட்டு அத்தி மரத்தை பற்றி சொல்லிக்கிறது. ஒரு 11 ஆண்டுகாலம் ஒரு பழமையான மரம். இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திக்கலாம். புத்தராக இருக்கட்டும், அவரோட கதைக்குள்ளே போனாலும் அதில் ஒரு அத்தி மரம் இருக்கும். புராணங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த புராணங்கள்லேயும் போனீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு அத்தி மரம் இருக்கும், அத்தி மரத்தோட கதை இருக்கும். பைபிள் எடுத்து பார்த்திங்கன்னா பலவிதமான வசனங்கள் இருக்கும், குரான்லேயும் அது இருக்குது. இதே வந்து சத்தியம்ட்டு சொல்லி காட்டுறான். இது வந்து எப்படிப்பட்ட மரம்னா ரொம்ப அபூர்வமான அந்த மரத்தில் வந்து எல்லாமே இதுவாக தான், எல்லாமே மருத்துவ குணமாக தான் இருக்கும். அந்த மரம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகமாக ஓடும் கூட அறிவியல் ரீதியாக இருக்கும். அந்த மரம் வந்து எல்லாத்துக்கும் அபயம் அளிக்கும். அந்த மரம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, யாராச்சும் ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க, அப்போ அத்தி மரத்து பூ போல் இருக்கியப்பா, அத்தி மரம் வந்து பூ எப்போயாச்சும் தான் பூக்கும். உதாரணத்துக்கு சொல்லி காட்டுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அத்தி மரம். அத்தி மரத்தை பற்றி இன்னும் இவ்வளவோ பலன்கள் இருக்குது, மருத்துவ ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் சரி. இதை பற்றி எதுக்கு சொல்ல வந்தோம்னா அத்தி மரத்தை வந்து சத்தியம் விட்டுறான், ஒரு வரிசை விட்டு சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வரிசையில் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அத்தி மரம் தான் இருக்கிறதுலையே பழமையான மரம்னு சொல்லி வரலாற்று ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித இனத்தோட தொடர்புடைய ஒரு மரத்தில் வந்து அத்தி மரமும் ஒன்று. அத்தி மரம் வந்து ஐரோப்பியா அரேபியா நாடுகளில் வந்து வணிகமாகவும் சரி உணவு முறைக்காகவும் சரி அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்திலே யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி அந்த மாதிரி வந்தது தான் அத்தி மரம். பழமையான மரங்களில் அது மட்டும்தான் ஒன்று, பழமையான மரங்கள் அத்தி மரம், அதுக்கப்புறம் ஜெய்தூன் மரம். தொடர்ந்து சொல்லி காட்டும் வந்து அடுத்தவனுடைய படைப்பை பற்றி சொல்லி காட்டும், மனிதனோட படைப்பை பற்றி. மனிதனை எப்படி படைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி மனிதனை மிக அழகான வடிவமைப்பில் திட்டமாக நான் படைத்தோம்னு சொல்லி காட்டுவான். ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு சொல்லுவாங்க. மனிதனை பாருங்களேன், படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். இதயம் இருக்குது, இதயத்திலேருந்து என்ன பண்ணுது, ஹார்ட் பம்ப் ஆகுதா, பிளட் விசில்ஸ்லேருந்து பம்ப் ஆகி மேலே போகுது, எங்கே போகுது, தலைக்கு போகுது, அப்புறமா கைக்கு போகுது, கால்களுக்கு போகுது, கீழே போகுது. கால்லேருந்து எப்படி திருப்பி இதயத்துக்கு போகும், லெத்தம் மேலேருந்து பம்ப் ஆகி கீழே போயிடுச்சு, இப்போ கால்லேருந்து மேலே திருப்பி போகணும், ரிவர்ஸ் ஆகி போகணும்ல, கால் கீழே இறைவன் வந்து அதான் காஃப் மசில்னு சொல்லுவாங்க. உங்கள் கால்களை பாருங்கள், சின்னதாக இருக்குமா, சின்னதாக வரும்போது ஒரு இடத்துல வந்து எப்படி பண்ணும், தடிமனாக இருக்கும், பேர் காஃப் மசில்னு சொல்லுவாங்க. அந்த காஃப் மசில்ஸோட அந்த ஃபோர்ஸில் தான் கீழே இருக்க ரத்தம் வந்து திருப்பி என்ன பண்ணுது, உங்கள் இதயங்களுக்கு வந்து பயணிக்குது. இப்படிப்பட்ட இறைவன் வந்து யாராக இருக்க முடியும், நம்மளை ஒரு வடிவமைப்பில் படைச்சிருக்கான். இன்னும் உதாரணத்துக்கு எவ்வளவோ சொல்லி பார்ப்பேன், நம்ம உடம்புக்குள்ள நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரத்தமாக இருக்கட்டும், நரம்புகளாக இருக்கட்டும், எலும்புகளாக இருக்கட்டும், திசைகளாக இருக்கட்டும், சதைகளாக இருக்கட்டும், சதையை பட்டு நம்ம நகத்தை பார்த்து வெட்டி விட்டு நம்ம மட்டும் போயிடும், நகை வருது தேவையில்லைன்னு நினைக்கிறோம், வெட்டி விட்டு திருப்பி அந்த நகை வரணும்ல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல, கீழேருந்து உள்ளிலேருந்து ஒரு செல்லு உருவாகி அந்த செல்லு வந்து திசுக்களாக மாறி அந்த திசு திருப்பி அந்த அதே மாதிரி கலரில் வந்து திருப்பி அது வெளியே வரும்ல, அது பாருங்கள் நீங்கள் மூத்தாக இறக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போ இறக்குறீங்களோ அப்போ தான் அந்த ப்ராசஸ் வந்து முடியும்.
இதனால தான் இறைவன் வந்து மனிதன் ஒரு அழகிய வடிவமைப்பில் பார்த்துருக்கான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ எடுங்களேன், எடுத்து பாருங்களேன். அந்த குழந்தையோட ஃபோட்டோ பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன தோணும்? பார்த்த உடனே முதல் விஷயம் என்ன, உங்களுக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது கன்னத்தை பிடிச்சி காதை பிடிச்சி கொஞ்சுவீங்க, முத்தம் கொடுப்பீங்க. ஏன் கொடுக்குறீங்க? அந்த ஒரு படைப்பு இருக்குல்ல, அந்த படைப்பாளன் யாராக இருப்பானா? அந்த படைப்பாளன் கண்டிப்பாக ஒருவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி சொல்லி காட்டுறேன். ஏன்னா அந்த படைப்புக்குள்ளே வந்து இறைவனால் வந்து இருக்க முடியாது. இந்த உலகத்துக்குலாம் அப்பாற்பட்டவனாக தான் கண்டிப்பாக அந்த படைப்பாளன் இருக்க முடியும். அந்த மனிதனோட படைப்பு இன்னும் எடுத்துக்கிட்டே போகலாம். மனிதனோட படைப்பை பற்றி சொன்னால் ஒரு நாளும் பத்தாது, செல்லில் இருந்தாலும் சரி. கடைசியாக கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார், போனது கூட பேசினேன், 2024 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. டிஎன்ஏ பற்றி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சார், டிஎன்ஏ பற்றி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட். அது கடவுளுடைய படைப்பு, கடவுளுடைய வடிவமைப்புன்னு சொல்லிட்டாங்க அது கடைசியாக அந்த சயின்ஸில். ஆக இப்படிப்பட்ட இறைவன் வந்து கண்டிப்பாக ஒருவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி இறைவன் தன்னுடைய குரானில் சொல்லி காட்டுறான். குழுகுவல்லாகு வகது, இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் யாராலையும் பெறவும் இல்லை, அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை, தேவைகள் அற்றவன், இவனுக்கு இணை துணை யாருமே இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் எதை வச்சாலும் அதுக்கு ஒரு தேவை இருக்கணும், அதை நீங்கள் பாதுகாக்கணும். அப்படி இல்லைன்னா அது என்ன பண்ணிடும்? அது தூசி படைஞ்சு அழுக்கு படைஞ்சு போயிடும். அது ஒரு பாதுகாப்புக்குள்ளே உலகத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக பாதுகாத்தாகணும், என்ன பண்ணாலும் பாதுகாத்து தான் ஆகணும். ஆக இந்த பாதுகாப்பு தேவைக்கெல்லாம் இறைவன் என்ன பண்ணணும்? அப்பாற்பட்டோம், நம்மளை எப்படி படைச்சிருக்கான், நம்மளை தான் உதாரணம். இறைவன் வந்து தன்னை பற்றி தெரியும்னா தன்னுடைய படைப்புகளை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் தெரியும். இறைவன் சூரியனை பாருங்கள், கேட்பான், இந்த சூரியனை பார்த்தீங்களா, அதோட அது வேலை செஞ்சிகிட்டு இருக்குது. காலையிலானால் உதிக்குது, சாயந்தரமானால் மறையுது, திருப்பி அது உதிக்குது, திருப்பி அது மறையுது. ஒரு ரொட்டீனாரும் ஒர்க் அது பாட்டும் அதுக்கான நிர்ணயிக்கப்பட்ட வேலையில் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா அதுக்கான நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல என்ன பண்ணியிருக்கு, அது வந்து நீந்தி கொண்டே இருக்குது, அது எங்கேயும் மாறலை, திசையும் மாறியும் போல எங்கேயும் போல. அதுக்கான ஒரு செங்குத்தான ஒரு பகுதியில் நீந்தி கொண்டே இருக்குது. ஒரு இடத்துல 6 மாதம் வெயில் வரணும்னா 6 மாதம் வெயில் வந்தே தான் ஆகும். அட்லாண்டிக்கா 6 மாதம் பனிப்பிரதேசம் இருக்கணும்னா 6 மாதம் பனியாக தான் இருக்கும். அந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து இரவே கிடையாது, ஃபுல்லாக வெளிச்சத்தில் தான் இருப்பாங்க. இரவு நேரம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அவங்க இரவுலே இருப்பாங்க. ஒரு சீதோஷ நிலை அவங்களுக்கு இருக்க ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த 6 மாதம் 6 மாதம் 6 மாதத்துக்கு உலக படைச்சி இத்தனை வருஷமாச்சு, வரலாறு விஞ்ஞானம் முன்னேற்பட்ட ஒரு 4 மாதம் குறைக்க முடியுமா? நம்மளால் ஒரு 3 மாதம் ஆக்க முடியுமா? முடியாது. 6 மாதம் 6 மாதம், அடுத்த 6 மாதம் வின்டர் சீசன், அடுத்த 6 மாதம் அவளுக்கான சம்மர் சீசனாக சம்மர் சீசன். அதுதான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு படைச்சதுலேருந்து, அதுதான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட படைச்ச இறைவன் கண்டிப்பாக மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை, மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளிலையும் இருக்க வாய்ப்பில்லை. எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணி கம்பேர் பண்ணி வந்து இது வந்தால் இறைவன் சொல்லி சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எங்கே எடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனீங்களாலும் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காலை சூழ்நிலைக்கேற்ப அதுக்கான கடவுளாக கூட இருந்திருக்கலாமா, கடவுளாக இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு மனிதராக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். மனிதருக்காக நல்லவி செஞ்சுருப்பாங்க, அவரை ஒரு சிலையாக்கியிருப்பாங்களே தவிர யாருமே இந்த உலகத்துக்குள்ளே இருக்கும் யாருமே இறைவனும் கிடையாது, தன்னை இறைவனும் சொல்ல வாய்ப்பும் கிடையாது. படைச்ச இறைவன் வந்து இவங்களுக்குலாம் அப்பாற்பட்டு அவங்களுக்கும் மரணம் இருக்குது, அவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க இறந்து போனாலும் அவங்களும் என்ன பண்ணுறோம், பூமிக்குள்ளே தான் அடக்கிறோம். அவங்களோட செல்களும் மக்கிய தான் போகுது, அவங்களோட உடல்களும் விடிய தான் போகுது. கடைசியில் அவங்ககிட்ட தான் ஒரு கெட்ட துர்நாட்டம் அடிக்க தான் போகுது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எலும்போட எலும்பாயி மண்ணோட மண்ணாயி தன்னை இறைவன் சொல்லுவாங்க. அவங்களோட நிலைமை மண்ணோட மண்ணாயி அவங்களே முடிஞ்சிருவாங்க. அவங்க கதையும் அதுதான், படைச்ச இறைவன் அப்படி கிடையாது. படைச்ச இறைவன் கண்டிப்பாக என்னதான் நீங்கள் பார்த்தாலும் ஒருவனாக தான் இருக்கும் சொல்லி இந்த திருமறை திருக்குறளில் வந்து பல இடத்துல சொல்லி காட்டுறான். அத்திமரத்தை ஏன் எடுத்தனா, அத்திமரம் ஒரு பழமையான முறையினு வந்து வரிசையிட்டு சொல்லி காட்டுறான், சும்மா சொல்லலை. ஒவ்வொரு சத்தியத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயம் இருக்கும், அதை கொஞ்சம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தெரியும். அத்திமரம், ஜெய்தூன் மரம், லைனாக அது வருது. அது அந்த அத்திமரம் வந்து பழமையான மரம் தான், இன்னமும் அது பழமையான மரம் தான். இன்னும் இருக்கக்கூடிய பழமையான மரங்கள் அதுவும் ஒன்று, மிகப்பெரிய உயரத்தில் வந்து அது வளரக்கூடிய ஒரு மரம். அதோட பயன்கள் எடுத்துக்கிட்டேன்னா எக்கச்சக்கம். அதோட வந்து பூக்கிற விஷயம் இருக்குல்ல, நார்மலாக பூக்கிற மாதிரி இருக்காது, பாலினேஷன் கிடையாது. அதோட பூக்கிற விஷயமே வித்தியாசமான விஷயம், தனித்துவமாக இருக்க விஷயம். இந்த பழத்துலேருந்து எல்லாமே இதுதான் இறைவன் வந்து சொல்லி காட்டுறான். அத்திமரத்தின் மீது சத்தியமாகனு சொல்லி 95வது அத்தியாயத்தில் வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான். இந்த திருக்குறானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முஸ்லீம் அலை இதை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வந்து இலவசமாக இந்த திருக்குறானை வந்து உங்களுக்கு படிக்க அன்பளிப்பாக வழங்கப்படும். கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன்.